கண்ணை கவரக்கூடிய கண்ணாடி கலை பொருட்களை உருவாக்கிட்டு வராங்க தஞ்சாவூரை சேர்ந்த தம்பதி ஒருத்தங்க. தஞ்சாவூர் பாரம்பரியத்தை சேர்ந்தது, இது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷ காலத்துக்கு தொழில். இது இதை வந்து செய்யறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. தஞ்சாவூர் தெற்கு வீதியை சேர்ந்தவங்க 52 வயதான வனஜா, இவங்களுடைய கணவர் 64 வயதான செல்வராஜ். இந்த தம்பதியினர் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கலை பொருட்களை செஞ்சுட்டு வராங்க. இவங்களுடைய குடும்பத்தார் காலம் காலமா இந்த தொழிலை செஞ்சுட்டு வராங்க. 150 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இவங்க செய்யக்கூடிய கலை பொருட்கள் விற்கப்பட்டுட்டு வருது. இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இங்க வரவங்களுக்கு பயிற்சியும் அளிச்சுட்டு வராங்களாம். இதுக்கு தங்களுக்கு உதவி வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கண்ணாடி கலை பொருட்கள் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும், எல்லாரையுமே பயங்கரமா ஈர்க்கக்கூடிய கலை பொருட்கள் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த கலை பொருட்கள் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அதிகப்படியா உருவாக்கப்பட்டு வருது. தஞ்சாவூர் அப்படின்னாவே கலைகளுக்கு தாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர் காலத்துல இருந்தே தலைமுறை தலைமுறையா கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சாவூர் கலைத்தட்டு, தஞ்சாவூர் வீணை நெட்டின்னு இந்த மாதிரியான வரிசையில இப்போ இந்த கண்ணாடி பொருட்களும் சேர்ந்திருக்கு. கண்ணாடி பொருட்கள் பொறுத்த வரைக்கும் நாயக்கர் காலத்துல தான் இது வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது அபார வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் மராட்டிய மன்னரான 2 சரபோஜி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆரம்ப கட்டத்துல ஓவியத்துல கண்ணாடி பொருட்களை வச்சு அழகுபடுத்தினாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு கண்ணாடி கலை பொருட்கள்னு தனியாவே உருவெடுத்திருக்கு. அதுக்கப்புறமா கோயில், பள்ளியறை, மண்டபம், பல்லக்கு இந்த மாதிரியான பொருட்கள்ல கண்ணாடி பொருட்களையும் வச்சு செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இது மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண பொருட்களையுமே வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. குறிப்பா பூர்ண கும்பம், தட்டு, வீடுகள் இருக்கக்கூடிய பூஜை மண்டபம், குடம்னு இந்த மாதிரியான பொருட்கள்லயுமே வந்து கண்ணாடி கலை பொருட்களை வச்சு ரொம்பவே அழகா உருவாக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி ரொம்ப கலைநயத்தோட உருவாக்கப்படக்கூடிய பொருட்களை இந்த தம்பதி செஞ்சுட்டு வராங்க. 45 ஆண்டுகளா இதை செஞ்சுட்டு வராங்க. அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும், தங்களுக்கு இதுக்கான அதாவது பயிற்சி அளிக்கிறதுக்கான உதவி வேணும் அப்படின்ற மாதிரி அரசுகிட்ட கோரிக்கை விடுத்திருக்காங்க.